ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kitchen. கிச்சன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி மாசா ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல உண்மையிலேயே உங்களுக்கு மாசா டேஸ்ட்லேயே இருக்கும் யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் அதில் தோல் எல்லாம் சீச்சு எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாம்பழத்தில் செய்யும்போது நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேனில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு பத்து ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் சீனி வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு மாம்பழத்துக்கு நான் இன்றைக்கி பத்து ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் என்னோடய மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அதனால நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இப்போ மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அல்ஃபோன்ஸா மாம்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு நார்மலான மாம்பழம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது பண்ணும்போது கேஸ் வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் வைங்க இல்லை மூஞ்சில் தெரிச்சிரும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி குடிச்சிக்கலாம் கெட்டு போகாது ஒன்றும் ஆகாது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த மாம்பழம் சீனி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே அந்த தண்ணி கூட இது கூட வந்து உங்களுக்கு ஒரு மாம்பழத்துக்கு ஒரு முந்நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக நம்மளோட மாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அடிக்கணுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்